மிகவும் பணிவு கலந்த நன்றியையும் தயவுகளையும் கூறிக்கொண்டு எனது இந்த சிற்றுரையை தொடங்குகிறேன். இந்த படம் கன்னி. கன்னியில் எனக்கும் ஒரு கன்னி வேட்டை ஆட, முதல் வேட்டை ஆட என்னுடைய சகோதரன் சிவா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது எப்படின்னா, நானும் தம்பியும் 20 வருஷம் பழக்கம். ஒரு 2005 நினைக்கிறேன், யாரும் நிறைய பேர் பேச விட்டதை நான் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறேன், டைமே யார் தப்பாக நினைக்க வேணாம். 2005 பெங்களூரு மெஜஸ்டிக்கு, இல்லை நான் வந்து 2-3 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு படம் மியூசிக் பண்ணுறேன், ஒரு படம் ஸ்கிரிப்டில் இருக்கேன், ஒரு படம் டைரெக்ஷனில் இருக்கேன். ஒரு பையன் என்ன மாதிரியே ஒரு கண்ணன் கிடையாதுன்ட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் வந்து, சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாப்புல. நானும் எல்லா டைரக்டர் மாதிரி அடுத்த படம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொல்லிட்டு இப்படி இறங்கிட்டு இருக்கேன் ஸ்டெப்பில், அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ஒரு தமிழ் டைரக்டர், நீங்களே எனக்கு ஒரு தமிழ் காரணம் சான்ஸ் கொடுத்தீங்க. வெந்து தணிந்தது காடு, கன்னிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணி அப்புறம் இவங்க திட்டுறதுக்காக வேணாம்ப்பா. மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக ராஜன் சார், பேரர் சார், இயக்குனர், தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி இந்த படத்தோட தசமி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு, இந்த பாவாடை, தாவணி எல்லாம் என்னால் சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல. உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் டக்குன்னு ஒரு சால்வை போட்டு இந்த கன்னியை காப்பாற்றிட்டார். ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி செல்வராஜ் சார். அது மட்டும் இல்லை, நான் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் பேருக்கும் தாராவா அவங்க கூட சொன்னாங்க, எங்களை எல்லாரையும் நல்லா கனித்தன்மையோடு பார்த்துக்கிட்டாரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு தரமான தயாரிப்பாளர் செல்வராஜ் சார். அதே மாதிரி படத்தை பற்றி பேசினாங்க இயக்குனர் சார். இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது அவர் அறியாமலே ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஆனார். உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் சார். ஏன்னா ஒரு ஒரு படம் தயாரிக்கும் போது அதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அதே மாதிரி இயக்குநர்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். இந்த படத்தில் ஏதோ ஒரு 4 குத்துப்பாட்டு, ஒரு லவ் சீனு, ஒரு 2 ஃபைட்டு அப்படின்னு வச்சு பண்ணிட்டு போகாமல் ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். இன்றைக்கி வந்து இயற்கை அழிந்துட்டு வருது, சித்த வைத்தியம் அதெல்லாம் வந்து அழிந்துட்டு வருது, இங்கே கிடைக்கிற அந்த மூலிகை பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது, வெளிநாட்டில் உள்ள இங்கிலீஷ் மருந்தெல்லாம் இங்கே வந்துடுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை படத்தில் நல்லா சொல்லியிருக்காரு இயக்குனர் தயாரிப்பாளர். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. பொதுவாகவே சொல்லுவாங்க, கன்னி அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. சில இதை நான் சொல்லுவேன், அப்புறம் திட்டுவீங்க, அது வேணாம். கன்னி அப்படின்னாலே கன்னிசாமி அப்படின்னா அது ஒரு முதன்மையாக இருக்கும், கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி கன்னி அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் உண்டு. இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கன்னியாக இருந்து இது நான் ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது. ஆனால் இதே அந்த கன்னி
அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்றது இந்த உடை உடுத்தும் போது தான் தெரியுது. நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர். நான் நிறையா பேச வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த கெட்டப்பே கண்ணின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இப்போ பேரரசர் சொல்லும் போது சொன்னாங்க, மிக்க நன்றி பேரரசர், இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பேரை பயன்படுத்துறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய, இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் நான் நடித்ததுக்கு சமம், அவ்வளோ ஒரு 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 சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார், அஜித் சார் எல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க இன்றைக்கி என் பேரை இவ்வளோ பெரிய மேடையில் சொல்கிறாங்க, அதுக்கு மிக்க நன்றி பேரர் சார். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா பெரியவங்க வாழ்த்திருந்தால் தான் அடுத்தவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே, என் கண்ணி எங்கே என் கண்ணி எங்கே. மறந்துட்டேன்பா, நீ கொஞ்சம் பாராயோ செந்தூர பூவே. சில பேர் நினைப்பீங்க இவன் என்னடா ஏதோ ஒரு ஒரு பொம்மளைத்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு. நான் அந்த ட்ரெஸ்ஸு போடுறதெல்லாம் நான் ஒன்றும் விரும்பிலாம் ஒன்றும் போடலங்க. இப்போ நான் அது இது போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனாக்க என் கொண்டாடி பசங்களாம் என்னை வந்து டாடி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்தவங்க நினைக்கிறீங்களா? இது அவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா? ரொம்ப ஆனால் இதை நான் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன், ஒரு ஒரு பெருமையாக தான் நினச்சி போடுறேன். ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க வரல. இப்போ பேர சார் சொன்னாங்க ஹீரோயின் வராதால கூல் சுரேஷ் வந்திருக்கார் போல அப்படின்னு. அது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமை தான் அது. அதனால் இந்த 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 ட்ரெஸ்ஸு வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேலி பொருளாக தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால் ஒரு ஏதோ ஒன்று நான் சினிமாவில் பெருசாக ஜொலிக்க முடியாட்டியும் ஏதோ ஒரு விதத்தில் மக்களை வந்து ஒரு மகிழ்வித்துட்ருக்கணும். ஐயோ ரொம்ப எமோஷனலாக வேணாம், ரொம்ப மகிழ்வித்துட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படிலாம் இருக்கிறது. அதனால் பெரியவங்க மன்னிச்சிருங்க. நான் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுங்க. நான் கோபமாக பேசினாக்க நீங்கள் நண்பர்களே சொல்கிறீங்க, நான் கூல்னாக்க ஒரு ஜாலியாக இருப்பாருங்க, ஒரு 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 கன்னித்தன்மையோடு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் எனக்கு அந்த கோபமாக பேசுகிறேன். சரி அழுது பேசினாக்க அதுவும் கமெண்ட்டில் போடுறாங்க, இவன் நல்லா நடிக்கிறான்பா அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியுது, இயக்குநர்களுக்கு தெரியணும், தயாரிப்பாளர்களுக்கு தெரியணும், கூல் சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் பேரரசாருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன், சீக்கிரம் படம் டைரக்ஷன் பண்ணுங்கள் சார். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் உழைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார். தயவு செஞ்சு பேரரசு சார், ராஜன் சார், நீங்களாம் அடுத்தடுத்து படங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் சார். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த இடத்துல என் ஃபீலிங்காக என் பேசிக்கிட்டு அப்புறம் என் கன்னித்தன்மை போயிடும். இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜாஸ்தி பேச வேணாம் நினைக்கிறேன், அது சந்தோஷமாக இருக்கட்டும். வெந்து தெளிந்தது காரு கண்ணிக்கு வணக்கத்தை போடு போடு. உண்மையிலே குஷியா இருக்கு சார். கே ராஜன் சார் வந்திருக்காரு, அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். பேரர் சார் வந்திருக்காரு, எல்லாம் இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் வந்து உட்காந்துங்க. சரி, அவர் இப்படி வரவர் எனக்கு தெரியாது, எப்படி கன்னியா வருவார் எனக்கு தெரியாது. இப்போ கன்னியா வந்து அமர்ந்துட்டுருக்கார், ரொம்ப குஷி. நம்ம படத்துக்கு இது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காட்டின் கதை சொல்லும் வாழ்க்கை இந்த கன்னி படம். படத்திற்கேற்ப அழகான இசையை கொடுத்த இசையமைப்பாளர் செபாஸ்டின் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த செல்வராஜ் சார், சிவா சார் ரொம்ப நன்றி. இங்கே வந்து நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா என்னோடய மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த மூவி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு சாங் அந்த படத்தில் அதுக்கு லிரிக்ஸ் கொடுத்தவங்க உமாதேவி சூப்பராக பண்ணியிருக்காங்க, அண்டு மீனாட்சி இளையராஜா சூப்பராக பாடியிருக்காங்க, அண்டு என்னோடய மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆகாஷ், வயலினஸ் ஸ்ரீகாந்த். இந்த படத்துக்கு ஹீரோவாக நினைக்கணும், ஏன்னா எங்களை மாதிரி என் தம்பி மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆளுங்களுக்கு நீங்கள் தான் அட்ரஸ் கொடுக்கணும். எனக்கும் சரி சிவாவுக்கும் சரி தாய் தப்புனே இல்லை,
அந்த பையனுடைய ஒரு தாயான் என்று நான் கேட்கிறேன், அவங்க எல்லாருடைய பாதந்தொட்டு கேட்கிறேன். இந்த படத்தை மிகைப்படுத்தி நான் நீங்க எழுத வேணாம். அவன் விரசம் இல்லாம, ஒரு காமெடி இல்லாம, ஒரு காதல் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை படைச்சிருக்காரு. அதுவும் புகழ்ந்து பேசுறதுன்றது வந்து எல்லாருமே பேசுறதுதான். இங்க கண்ணி மட்டுமே கண்ணி கிடையாது. சரி, அவர் இப்படி வருவார் எனக்கு தெரியாது. எப்படி கன்னியா வருவார் எனக்கு தெரியாது. இப்ப கன்னியா வந்து அமர்ந்துட்டு இருக்கார். ரொம்ப குஷி, நம்ம படத்துக்கு இது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.